ஹாய், வணக்கம். நான் நாராயணன். இந்த வீடியோவில் ஒரு டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி, ஆவரேஜ் டைரக்ஷனல் இண்டெக்ஸ், ஏடிஎக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஏடிஎக்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 1980 அப்படின்ற ரேஞ்சில் வந்து வெல்ஸ் வைல்டர் அப்படின்றவர் வந்து இதை கிரியேட் பண்ண இந்த ஸ்ட்ராட்டஜி. ரொம்ப பழைய ஸ்ட்ராட்டஜி, அதாவது பழைய ஸ்ட்ராட்டஜி, ஓல்டு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ரொம்ப நீண்ட காலமாக இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இன்றைக்கு வரைக்கும் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கிற ஸ்ட்ராட்டஜி. ஒரு புது ட்ரேடருமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது. என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டு ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன், பட் அதோட கால்குலேஷன் எல்லாமே அதில் இருக்குது. நீங்கள் ஏடிஎக்ஸ்ன்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனலில் உங்களுக்கு வரும். இதில் வந்து நான் இந்த வீடியோவில் நான் கால்குலேஷன் அப்படின்றத பார்ட்டுக்கு போகல, பட் நம்ம எப்படி இந்த சார்ட்டில் அப்ளை பண்ணலாம், சார்ட்டில் அப்ளை பண்ணி இதில் இருக்கிற பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, இதோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், அதே போல் என்ட்ரி எந்த இடத்துல போகலாம், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகலாம், இதை பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து க்ரூட் ஆயில், அடுத்து பேங்க் நிஃப்டி, மூணாவது எஸ் பேங்க். இந்த மூணு சார்ட்லேயும் நான் அப்ளை பண்ணி நம்ம இந்த ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். அதே போல் என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஈக்விட்டி கமாடிட்டி மார்க்கெட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை செலக்ட் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுங்கள். ஆன்லைன்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வெப் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் அலைஸ் ப்ளூவோட ஆண்ட் வெப் அப்படின்ற ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் மோர் தென் 100 ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி ஏடிஎக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு க்ரூட் ஆயிலில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்கிற நார்மல் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இது இந்த சார்ட்டில் வந்து இப்போ நம்ம ஏடிஎக்ஸ் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு ஏடிஎக்ஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஏடிஎக்ஸ்னு சொல்லுவோம். பீரியடு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான டிஃபால்ட் வேல்யூஸ் வந்து 14 கொடுங்க. 14 வந்து டிஃபால்ட்டாக இங்கே எடுத்துகிட்டு வரும். அலைஸ் ப்ளூவோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்மாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிஃபால்ட் அந்த பீரியடோட வேல்யூ எடுத்துகிட்டு வந்துடும். இதில் மூணு லைன்ஸ் இருக்குது. ஸோ டி ப்ளஸ், டி மைனஸ், டி மைனஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் லைன், டி ப்ளஸ்ன்றது இந்த க்ரீன் லைன், ஏடிஎக்ஸ்ன்றது இந்த பிளாக் லைன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஏடிஎக்ஸ் லைனை வச்சு தான் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பார்க்க போகிறோம். இந்த பிளாக் கலர் லைன் வந்து உங்களுக்கு ஷேட் ஆகுது இல்லைங்களா. இந்த ரெட் கலர் ஷேட் இருக்கும், க்ரீன் கலர் ஷேட் இருக்கும், ரெட் கலர் ஏரியா இருக்கும். ஸோ இந்த ஷேடிங் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டு வந்து இங்கே இண்டிகேட் பண்ணும். அதாவது பார்த்திங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்டு வந்து பேரிஷ் ட்ரெண்டு இங்கே இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணுது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட், அகெயின் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேரிஷ் ட்ரெண்டு, புல்லிஷ் ட்ரெண்டு, இது வந்து ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். ஸோ இந்த மாதிரி மூணு லைன் வரும். ஸோ மார்க்கெட் ட்ரெண்ட் புல்லிஷாக இருக்கிறத இண்டிகேட் பண்ணுறது இந்த க்ரீன் லைன், மார்க்கெட் ட்ரெண்டு பேரிஷாக இருக்கிறத இண்டிகேட் பண்ணுறது இந்த ரெட் லைன். ஏடிஎக்ஸு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் மார்க்கெட் ட்ரெண்டு வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லை வீக்காக இருக்குன்றதை இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ஏடிஎக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி கால்குலேட் பண்ணி வருது அப்படின்னா, இந்த க்ரீன் லைனை பொறுத்த வரைக்கும் டுடே ஹை, இன்னையோட ஹையை நேத்தியோட ஹையில் சப்ராக்ட் பண்ணும்போது வர லைன்ஸ் தான், ஆவரேஜ் தான் இந்த க்ரீன் லைன். அதே போல் லோ பொறுத்த வரைக்கும், பேரிஷ் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எஸ்டேஸோட லோவிலருந்து கரண்ட் லோ வந்து மைனஸ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரிஷ் ட்ரெண்டுக்கான லைன். இதிலிருந்து சம் இஃப் கண்டிஷன் வச்சு நமக்கு இந்த கால்குலேஷன் ரிசல்ட் வந்து எடுத்துகிட்டு வரும். ஸோ இந்த ஏடிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அக்யூரசி அப்படின்னு பார்க்கும்போது எம்ஏசிடி, ஆர்எஸ்ஐ, பொலிஞ்சர் பேண்ட், இன்னும் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜிஸை விட இது ஓரளவுக்கு நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது ஒரு லேக்கிங் இண்டிகேட்டர்ஸ், அதாவது லேக்கிங் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மார்க்கெட் ட்ரெண்டு புல்லிஷ் ட்ரெண்டாக மாறி அது ஒரு ஸ்டேபிளாக இருக்கும்போது மட்டுமே நமக்கு டிலேவாக, அதாவது ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டுனா இப்போ மார்க்கெட் பேரிஷ்லேருந்து புல்லிஷாக மாறுது, புல்லிஷாக மாறினதுக்கப்புறம் தான் நமக்கு இதில் சிக்னல் வரும். அது மாறுறதுக்கு முன்னாடி ஏர்லியர் சிக்னல் நமக்கு இதில் வராது. அதே போல் இதில் வந்து பார்த்திங்கன்னா லேக்கிங் இண்டிகேட்டரில் வந்து ஒரு பாசிட்டிவ்னு பார்க்கும்போது இது ட்ரெண்டோட அக்யூரசி நல்லாயிருக்கும். லீடிங் இண்டிகேட்டர்ஸில் வந்து ஃபால் சிக்னல் நிறைய வரும். இதில் வந்து லேக்கிங் இண்டிகேட்டர்ன்றதுனால சிக்னல்ஸ், அதாவது ஃபால் சிக்னல்ஸ் கொஞ்சம் குறைவாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபால் சிக்னல் வந்து நம்ம ஈஸியாக அவாய்ட் பண்ண முடியும். இதோட அடிஷ்னல் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் அப்ளை பண்ணாலும்
ஃபால்ஸ் சிக்னல்ஸை நீங்கள் குறைக்கலாம். ஸோ இப்போ நான் க்ரூட் ஆயிலில் அப்ளை பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட் ட்ரேடிங் டே இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளோட ட்ரேடிங் செஷன், இந்த லைனும் அதே போல் இந்த லைன் இந்த லைன் இது பார்த்திங்கன்னா டென்த்தோட ட்ரேடிங் செஷன். இந்த பார்ட்டிஷன் இந்த பார்ட்டிஷன் 11th, இது வெள்ளிக்கிழமை. ஸோ இந்த மூணு நாள் ட்ரேடிங் செஷன் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த பார்ட்டிஷன் லைன் இருக்கும். ஸோ இப்போ நான் இதில் வந்து ஒவ்வொரு நாளும் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கலான்றதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஏரியா க்ரீன் லைன் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நான் புல்லிஷ் ட்ரெண்டுன்னு சொல்லியிருந்தேன். இதில் என்ட்ரி எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த ஏடிஎக்ஸ் லைனை பொறுத்து தான் நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட் இருக்குது. 25க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நம்ம பை பண்ணணும். இந்த ஏடிஎக்ஸ் லைன் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே கர்சர் வைக்கும்போது இந்த இடத்துல வந்து 25 உங்களுக்கு எங்கே காட்டுதுன்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் 25. ஸோ 25 பொறுத்த வரைக்கும் இந்த இடம் தான் வந்து ஒரு ஸ்ட்ராங் பையிங் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. 4450. ஸோ 4450 வந்து பை பண்ணும்போது 4475 வரைக்கும் ஹை போயிருக்கு. ஸோ இது தொடர்ந்து ஒரு அப் டர்ன் பார்க்க முடியுது. இதில் வந்து ஏன் நம்ம 25ல பண்ணோம்னா அந்த இந்த புல்லிஷ் ட்ரெண்ட் ஜோன், இந்த ஜோன் வந்து புல்லிஷ் ட்ரெண்ட், இந்த ஜோனோட புல்லிஷ் ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த்து வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது அபவ் 25க்கு மேலே ஏடிஎக்ஸ் லைன் போகும்போது தான் நமக்கு ஒரு கிளியர் ட்ரெண்டிங் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இது பாட்டம் எவ்வளோ அப்சைடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0 to 100 தான் இதோட டோட்டல் வேல்யூ. ஸோ 0 to 100 தான் இது மூவ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ஸோ இப்போ இந்த புல்லிஷ் பார்த்தோம், இப்போ பேரிஷ் ட்ரெண்டு பார்க்கலாம். பேரிஷ் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் 25க்கு மேலே போகும்போது நம்ம பை பண்ணணும்னு சொன்னேன். ஸோ 25 இந்த இடத்துல வருது 4435-38. ஸோ இந்த இடத்துல நம்ம ஷார்ட் போயிருந்தோம், 4435 போயிருந்தோம் அப்படின்னா 4376. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 60 to 70 points வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரி போகக்கூடாத இடம். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா எம்ஏசிடியோ, பொலிஞ்சர் பேண்ட், ஆர்எஸ்ஐ இல்லை அதர் கமாடிட்டி சேனல் இண்டெக்ஸ், கெல்ட்னர் சேனல், இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபால்ஸ் சிக்னலில் வந்து அதிகமாக ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இதில் வந்து 25க்கு மேலே போகும்போது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்கிறதுனால நம்ம ஃபால்ஸ் சிக்னல் வந்து குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபால்ஸ் சிக்னல் கண்டிப்பாக வரும், 100% சக்ஸஸாக வந்து நம்ம எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் பார்க்க முடியாது. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஸ்ட்ராட்டஜியை கம்பேர் பண்ணும்போது இதில் ஃபால்ஸ் சிக்னல் வந்து குறைவாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஸ்பேஷியஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுலாம் மார்க்கெட் ட்ரெண்டிங் வந்து ரொம்ப நமக்கு அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது. அதனால் இந்த இடம் பாருங்க பார்த்திங்கன்னா தெரியும் 29ல் இருக்குது ஏடிஎக்ஸ் லைன். பட் இந்த இடத்துல ட்ரெண்டு மாறி இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல பை பண்ணுறதுக்கான இண்டிகேஷன் வந்திருக்கு 4427, தொடர்ந்து பார்த்திங்கன்னா 4490. ஸோ ஒரு கண்டினியூஸ் அப் ட்ரெண்ட் வந்து ஓவரால் நம்ம ட்ரெண்டிங்கில் பார்க்க முடியுது. அதே போல் இந்த என்ட்ரி பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா 25க்கு மேலே நான் சொல்லியிருந்தேன். ஸோ 25 இந்த இடத்துல வருது, நம்ம பை பண்ணுறது இந்த இடம் 4375. ஸோ நியர்லி வந்து பார்த்திங்கன்னா 50 points நம்ம ப்ராஃபிட் பார்த்துருக்க முடியும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் சிக்னல்ஸ். நம்ம இங்கே என்ட்ரியே நமக்கு கிடைக்கல. ஏன் அப்படின்னா பிலோ 25ல் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா 75ல் இருக்குது இந்த ஏடிஎக்ஸ் லைன், 1775. அதனால் இந்த இடத்துல நம்ம என்ட்ரியே போக முடியாது. ஸோ இந்த ஃபால்ஸ் சிக்னல் நம்ம என்ட்ரியே போக முடியாமல் நமக்கு வந்து இங்கே இண்டிகேஷன் வந்து நிற்குது. அதனால் நம்ம இதை அவாய்ட் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ அடுத்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ இப்போது 12 ஏப்ரல் 2019 வெள்ளிக்கிழமையோட ட்ரேடிங் செஷனில் மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு ஸ்லைட் பேரிஷ் ட்ரெண்டு நம்ம இங்கே பார்க்க முடியுது. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 19:20 தான் இருக்குது. ஸோ 25 இங்கே கிராஷே ஆகலை. இங்கே பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜில் தான் வந்து 25 போயிருக்கு. பட் அந்த இடத்துலையுமே வந்து ரிவர்சல் பேட்டர்ன் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸிட் ஆகிருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போயிருக்கலாம். பட் இந்த லெவல் அகெயின் பிரேக் ஆகும்போது நம்ம இதை எக்ஸிட் ஆகிட்டு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் கரண்ட் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டு புல்லிஷாக இருக்கிறத நமக்கு இங்கே இண்டிகேட் பண்ணியிருக்கு. ஸோ பேரிஷ் ட்ரெண்டு பார்க்கலாம்.
பேரிஷ் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 14-13 அப்படின்ற ரேஞ்ச் தான் இங்கே நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதனால் ஒரு கிளியர் ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷரை நம்ம இங்கே பார்க்க முடியல. இந்த இது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளியர் டவுன் ட்ரெண்டு. ஆனால் இந்த இடத்துல வந்து ஏடிஎக்ஸ் லைன் ஏன் பிலோ 25ல இருக்குது அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக நமக்கு வந்து ஒரு சடன் ஃபால் வந்திருக்கிறதுனால, இது நியூஸை பேஸ் பண்ணி வந்திருக்கிறதுனாலையும் இது இம்மிடியேட்டாக ரியாக்ட் பண்ணாது. ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்டு வரும்போது மட்டுமே இது ரியாக்ட் பண்ணும். அதனால் இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியர்லி 25. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்திருக்க சிக்னல். ஸோ இந்த இடத்துல வந்திருக்கிறதுனால நம்ம இங்கே இந்த இடத்துல ஷார்ட் போகும்போது கிட்டத்தட்ட நமக்கு வந்து நியர்லி 150 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டிங் வந்து எல்லா டைம்லேயும் வராது. ஏன்னா மார்க்கெட் ரொம்ப ஃபால் ஆகுது, பட் ஆனால் இங்கே நமக்கு என்ட்ரி வரலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண தேவை இருக்காது. ஏன்னா இதோட கால்குலேஷனே வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ட்ரெண்டிங் வரும்போது மட்டுமே இங்கே இண்டிகேட் பண்ணும். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரெண்டை வந்து புல்லிஷை இண்டிகேட் பண்ணியிருக்கு. 30,300 டவுன் சைட் பார்த்திங்கன்னா 30,000 வரைக்கும் ஃபாலோ இருக்கு. 300 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் பார்த்துருக்க முடியும். ஸோ இப்போ எஸ் பேங்க்கில் பார்க்கலாம். எஸ் பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் நமக்கு வந்து சிக்னல் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 267, க்ளோசிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 271. ஸோ 4 ருபீஸ் வந்து நமக்கு இன்ட்ராடேலே கிடச்சிருக்கும். அதே போல் கண்டினியூஸாக நம்ம ஹோல்ட் பண்ணும்போது 275 வரைக்கும் போயிருக்கு. ஸோ நியர்லி 8-9 ருபீஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட் இருக்குது. இந்த இடத்துல ட்ரெண்டு மாறி இருக்கிறத பாருங்கள். ஸோ ட்ரெண்டு மாறினவுடனே என்ன ஆகுதுன்னா, இங்கே ஏடிஎக்ஸ் லைனோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், 42 இருக்குது. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 25. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சிக்னல் மாறும்போது 42 இருக்கிறதுனால உடனே நம்ம ஷார்ட் போகலாம். ஸோ அதனால் இதில் இந்த ட்ரெண்டிங் வந்து சேஞ்சஸ் வரும்போது ஏடிஎக்ஸ் லைன் எந்த பாயிண்ட்டில் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது, பேரிஷ் ட்ரெண்ட். பேரிஷ் ட்ரெண்டு சேஞ்ச் இந்த இடத்துல சேஞ்ச் ஆகும்போது இங்கே இதோட பாயிண்டோட வேல்யூ 41. ஸோ நம்ம 25க்கு மேலே ஏடிஎக்ஸ் லைன் இருந்தாவே நம்ம வந்து என்ட்ரி ஆகலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ வந்து என்னென்னா, இங்கே ட்ரெண்டு சேஞ்ச் ஆகின உடனேயே நீங்கள் இந்த இடத்துல ஷார்ட் போகலாம். 271, 264, 63 வரைக்கும் ஃபாலோ இருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதே போல் இன்னொரு ட்ரெண்ட் சேஞ்சஸ் நான் இங்கே காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இடம் பாருங்கள், இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிருக்கு, இங்கே 25க்கு மேலே இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல பை பண்ணியிருக்கலாம். 261, க்ளோசிங்கில் 271, 10 ருபீஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இங்கே பார்க்கலாம், ஷார்ட் போகிறது வந்து பேரிஷ் ட்ரெண்டு வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு. பேரிஷ் ட்ரெண்ட் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா 272. ஸோ கண்டினியூஸ் ஃபால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் 259. ஸோ 12-13 ருபீஸ் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் இங்கே பார்க்க முடியுது. 25 நமக்கு இந்த இடத்துல என்ட்ரியே கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி பார்த்திங்கன்னா 251. அதிலேருந்து ஸ்டில் ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டு எது வரைக்கும் வந்திருக்குன்னு பாருங்கள், 40-35 வரைக்கும். ஸோ இது என்ட்ரி வந்து நான் கொடுத்துருக்கேன். பட் எக்ஸிட் எங்கே ஆகிறது அப்படின்னா, நீங்கள் ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் உங்களுக்கு போதுமான அளவுக்கு ப்ராஃபிட்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அகெயின் 25க்கு பிலோ வரும்பொழுது, ஏடிஎக்ஸ் லைன் வரும்பொழுது நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ரெண்டு எக்ஸிட் இருக்குது. ஒன்று, ட்ரெண்டு இந்த இடத்துல சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம். அதே போல் 25க்கு பிலோவில் ஃபாலோ ஏடிஎக்ஸ் லைன் ஃபாலோ ஆகும்போது நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம். ஸோ இதை ரெண்டு ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 25ல இருக்குது. ஸோ 24-25ல இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 25. ஸோ நம்ம இந்த இடத்துல என்ட்ரி போகிறோம். என்ட்ரி வந்து 266 ரூபா எஸ் பேங்க். என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th மார்ச், இது 9th ஏப்ரல் அன்னைக்கு மதியம் 12:35. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து 266க்கு பை பண்ணுறோம். கண்டினியூஸாக ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக ஹோல்ட் பண்ணலாம். 25 பிலோ எங்கே வருதுன்னு பாருங்கள் ஒன்று. ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ ட்ரெண்டு சேஞ்ச் ஆனதுனால நம்ம இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிடலாம். ஸோ நம்ம என்ட்ரி லெவல் பொறுத்த வரைக்கும் 266-267 அப்படின்ற ரேஞ்சில், எக்ஸிட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்திங்கன்னா 270. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட் ஆகுதுன்னா இங்கே ஆயிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் 266-267 பை பண்ணிவிட்டு ஒரு 1% ஆர் 2% நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 25க்கு மேலே ஏடிஎக்ஸ் லைன் இருக்கணும். மார்க்கெட் ட்ரெண்டு வந்து புல்லிஷ் ஆர் பேரிஷ் இருக்கும்போது நீங்கள் என்ட்ரி போகலாம்.
எக்ஸிட்டை பொறுத்த வரைக்கும் ஏடிஎக்ஸ் 925 பிலோ வந்து பிரேக் டவுனில் வரும்போது நீங்கள் எக்ஸிட் ஆகலாம். அப்படி இல்லைனா இந்த ஜோனு அதாவது புல்லிஷ் அண்ட் பேரிஷ் ஜோன் சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம். ஸோ இதுதான் என்ட்ரி அண்ட் எக்ஸிட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஈக்விட்டி கமாடிட்டி மார்க்கெட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது. இந்த லிங்க்கை செலக்ட் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுங்கள். ஆன்லைன்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.